புச்சி செத்த இன்னைக்கு. சிகரெட் பிடிக்கிற நிறுத்துறியா? ஃபர்ஸ்ட் என்ன திட்டுறது நிறுத்துறியா? நான் உன்னை திட்டுறது மட்டும் தான் கணக்கு தெரியுதுல. உனக்கெல்லாம் நல்லது சொன்னப்பார், என்ன செருப்பால் அடிக்கணும். மூடிட்டு இந்த லவ்வே பண்ண மறந்துருக்கலாம். இப்போ சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்றது சொன்னியா? ஏன், கலெக்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட வேண்டிய வேலை இருக்கா? நேத்து ஃபோனில் யார்கிட்ட அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த? ஆஃபீஸில் ஒரு பையன் பாண்டி கூப்பிட்டான், அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். என்ன மயிருக்கு இப்போ பாண்டி சரி போறீங்க? உன்கிட்ட அவன் கூப்பிட்டான் தான் சொன்னேன், நான் போகிறேன்னு சொன்னேனா? நீனும் திருந்தவே இல்லை. சரி, வேற என்ன கேட்டான்? யாரையாச்சும் லவ் பண்றேன்னு கேட்டான். நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன் சொல்லல? எதை? நம்ம லவ் பண்றத பத்தி. ஏன் லவ்? ஏன் கண்டவங்க கிட்ட போயிட்டு என் பர்சனல் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வேலையா போச்சு. வேற என்ன கேட்டான்? நீ நம்மளை பத்தி பேச வந்தியா இல்ல அவனை பத்தி கேட்க வந்தியா? பவி, ஜஸ்ட் நான் கேக்குறேன், உன் சந்தேகப்படல புரியுதா? நீ சந்தேகப்படுற நான் சொல்லல, என் கூட இருக்கும்போது எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்றேன். அவன் வேற என்ன கேட்டான் அதை மட்டும் சொல்லு, வேற எதுவுமே நான் கேட்கல. நீ வர்ஜினா இல்லையான்னு கேட்டான். என்ன மயிருக்கு அவங்க கிட்ட பேசுற அறிவு இல்ல? இதுக்கு தான் சொன்ன, எனக்கு லவ்வர் இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லு, அப்பதான் இந்த மாதிரி பசங்களுக்கு பயம் இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி உன எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இருக்கு. நீ இன்னும் மாறவே இல்ல அர்ஜுன். உனக்கு பிடிக்கலன்றக்காகலாம் என் கேரக்டர்லாம் மாற்றிக்க முடியாது. அப்படி நான் மாற்றிக்கிட்டா நான் நடிக்கிறேன்னு உனக்கே நல்லா தெரிஞ்சிடும். என் கோவம்லாம் 10 நிமிஷம்தான், அதுக்கப்புறம் எல்லாம் போயிருன்னு உனக்கு தெரியாதா? நான் என்ன சொல்ல வந்தேன்னு கூட உனக்கு தெரியல. நீ எப்படி என்னை புரிஞ்சுக்கிட்டு லைஃப் லாங் என் கூட இருப்ப? எப்போ ஒன்று சொல்லுவியே, நீ தான் என் லைஃப், நீ தான் என் லைஃப்னு. உன் 10 நிமிஷம் கோவத்துக்காக உன் வாழ்க்கையை இழந்துடாத. பவி, என்னை பார்த்தா உனக்கு என்ன கோவக்கார மாதிரி தெரியுதா? கேட்குறேன்ல சொல்லு. மற்றவங்கிட்ட நல்லா சிரிச்சு பேசு, என்னை பார்த்தா மட்டும் மூஞ்ச காட்டு. என்னடி முறைக்கிற? போதும், எல்லாமே போதும், எல்லாம் எல்லாம் போதும். போதும்னா லவ்? எந்த கண்ணை பார்த்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ சொன்னனோ அதே கண்ணை பார்த்து சொல்கிறேன், எனக்கு இந்த லவ் வேணாம். லெட்ஸ் பிரேக் அப் அர்ஜுன். ஃபைன், ஓகே. நீ எந்த ஹாஸ்பிடல் இருக்கியோ அந்த ஹாஸ்பிடல் மொட்டமல்ல இருந்து நான் குச்சி செத்துறேன்டா. என்ன சொன்னே? என்ன சொன்னே? மூட்டு போடா. வண்டா வண்டி எடுத்துட்டு என்ன கோமா? அவன் என்ன வேர்ஜினா கேட்டான் தான், ஆனா நான் என்ன சொன்ன கேட்டியா? என்ன சொன்ன? உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா? கேளுங்க பாவி. உங்க அம்மா வேர்ஜினா? சாரி சிஸ்டர். லவ் பண்ற பசங்களுக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? ஒரு ரசீம் கொடு. ரசீம்? நாளைக்கே மரியாதையா ஃபைல்ல ரசீம் போட்டு எடுத்துட்டு வர, புரியுதா? கை கொடு. இது பேப்பர் தான், ஆனா நான் கொடுக்குற சின்ன பேப்பர்லயே லவ் இருக்கு. என் லவ் காத்துல
உப்பையும் தண்ணியிலையும் போட்டு கரைச்சிடாத. சரி பாய். ஹலோ எச்ஆர் மேடம், ஒரு நிமிஷம், தாடி இருக்கட்டுமா ஷேவ் பண்ணுறவா? கொஞ்சோண்டு, இதோ இவ்வளோ போதும், அப்போதான் அழகாக இருப்பேன். ஓகே. ஹலோ எச்ஆர் மேடம். என்னடா டைம் ஆச்சு, சீக்கிரம் சொல்லு. ஒன்றும் இல்லை, நாளைக்கு இன்டர்வியூவில் நீ தானே எச்ஆர், சொதப்பிட மாட்டியே. டேய் நான் கொண்டாடிடா.